Actually, we have tenses like three type of tenses. Ungalu theriyumena vala mia theriyum. Namma illa erra putta copy e. Moonru moonru vagayana tenses engal irukku. So அந்த மூன்று வகையான டென்சஸையும் நாங்கள் தனித்தனியே முக்கியமான டென்ஸாக பார்க்க போகிறோம் வந்து. அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த சிம்பிள் டென்சஸ் என்ற விஷயம், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர். அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி பிறகு வர விஷயங்கள் எல்லாமே நோமலாக நாங்கள் பார்த்து கொண்டு போயிட போகிறோம். அது எல்லாமே எங்களுக்கு ரைட்டிங் பார்ட் எழுதைகளும் எங்களுக்கு தேவை. இதை தாண்டி அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம், டென்சஸ் பார்த்த பிறகு கனெக்டிவ்ஸ் பார்க்கணும். கனெக்டிவ்ஸ் வச்சுக்கொண்டு என்ன போட்டு வச்சு பாத்துக்கிட்டு இருக்க, சம்திங் என்ன இது, என்ன பேப்பர் இல்ல வந்து மேல போ எதை பாத்து கொண்டிருக்க, பாருங்க பாருங்க, மியூட் பண்ணுங்க ப்ளீஸ், ஆக்டிவ் அன்மியூட் பண்ணு பாருங்க, மியூட் பண்ணி போடுவோம். தயவுசெய்து உங்களோட மைக்கை செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் உள்ளுக்குள்ள அம்மாக்களோட வாய்க்குவது மற்றது அங்கே உள்ள வீட்டுக்காரரோட வாய்க்கிற விஷயங்கள் வந்து நான் கேட்கக்கூடாது. ஏன்னா மற்றவரையும் கேட்டுக்கொண்டு கேட்கல, அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும், ரைட்? அப்போ அதோட ரெக்கார்டிங் போய்கொண்டிருக்குது, ஸோ கவனமாக இருக்க வேணும். அப்போ நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா மியூட் பண்ணிடும், ரைட்? மியூட் பண்ணீங்கன்னா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சரி பெரிய யோசனை இல்லை. I'm going to share my whiteboard now. Whiteboard-ல நீங்கள் டென்சஸ் என்று ஹெடிங் போட போகிறீங்க. ஒயிட் போர்டை பாருங்க. மூன்று வகையான டென்சஸ் இருக்கொண்டு ப்ரசன்ட் ப்ரசன்ட் past and a future. அதலயும் நாங்க நோட் பண்ண வேண்டியது அடுத்த விஷயம் என்னன்னா ப்ரெசன்ட்ல சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் என்று போடுங்க, அதாவது சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் மற்றது சிம்பிள் ஃபியூச்சர். இது சிம்பிள் டென்சஸ் இருக்கு. பிறகு சிம்பிள் டென்சஸ் முடிஞ்சோடனே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்கும். ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்
Perfect tense as it present perfect past perfect future perfect so yeah perfect continuous rendu chethu poduvom so yeah pc endu podanum varana short a poru PC. Right. இப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமானது முதலாவது சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் அந்த அந்த கேட்டகரிக்குள்ள வரும் வடிவேலுதுங்க நான் நார்மலாக நோட் பண்ணியிருக்கேன் ரைட் அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் முதலாவது லைனில் இது வரும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இப்போ டென்சஸ் இருக்குங்களே கட்டாயம் இது தேவையானது இப்போ சார்ட்டை போட்டுருவீங்க நீங்கள் ரைட் இது ப்ரெசண்ட்டுக்கில் வரும் பாஸ்ட்டுக்கு வரும் ஃபியூச்சருக்கு வரும் இதே வடிவாக நோட் பண்ணுங்கோ முக்கியமானது தனித்தனியே ஃபார்மேட்டுகள் தர போகிறேன் என்னென்ன யூசர்ஸ்ன்னு தரப்போகிறேன் ரைட் முதல் ஹெடிங் போடுவோம் முதலாவது ஹெடிங் இது முடிஞ்சோடனே என்னோட சேர்ந்து நீங்கள் நோட் பண்ணிக்கொண்டே வாங்க ரைட் நான் அன்மியூட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏதாவது என்ன கதைக்கலாம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வரக்கூடாது ரிமூவ் பண்ணிடுவேண்ணா ரைட் அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் போட போறீங்க சிம்பிள் ப்ரெசன்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் என்ன யூஸுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொன்னால் என்னென்ன சிச்சுவேஷன் ரெண்டு சொல்லி சொன்னால் ஒன்று யூஸ்வல் ஆக்ஷன் ரைட் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கு கொஞ்சம் கீவேர்ட்ஸ் தரேன் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வரக்கூடிய கீவேர்ட்ஸ் என்ன ஐ மீன் அட்வெர்ப்ஸ் சரியா அட்வெர்ப்ஸ் என்னது பாவிக்கிறாங்க ஒரு செயலை காட்டுறதுக்கு ரைட் அப்போ என்ன மாதிரியான செயல்கள் என்று பார்ப்போம்டா டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் ஒரு செயல் லைக் விளங்கப்படுத்துவதற்கு எவ்வாறான செயல் Which happens. எழுதுங்க என்னோட சேர்ந்து அழிச்சிருவேன் விச் ஹேப்பன்ஸ் என்று கீவேர்ட்ஸை போட போகிறேன் யூஷுவலி ரெகுலர்லி ஆஃபன் ஆல்வேஸ் daily every day அல்லது month அல்லது year அந்த மாதிரி போடலாம் right every day every month every year right அதை தாண்டி sometimes never right எப்படியான சந்தர்ப்பங்கள்ல யூஷுவலா நடக்கும் ரெகுலரா நடக்கும் ஆஃபன் அடிக்கடி நடக்கும் ஆல்வேஸ் எப்பொழுது நடக்கும் டெய்லி ஒவ்வொரு நாளும் நடக்கும் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் சம்டைம்ஸ் சில வேளைகளில் நெவர் ஒருபோதும் இல்லை ரைட்
அப்ப ஒன்ஸ் அ மந்த், ஒன்ஸ் அ மந்த் அதாவது இயர், ரைட்? ஒன்ஸ் அ மந்த், ஒன்ஸ் அ இயர், ஒன்ஸ் அ வீக், ரைட்? இப்படி எல்லாம் நாங்கள் எழுதலாம். அதே நேரத்தில் நாட் ஒன்லி ஒன்ஸ், ட்வைஸ், ட்வைஸ் அ மந்த், மாசத்துல ரெண்டு தடவை, ட்வைஸ் அ இயர், வருடத்துல ரெண்டு தடவை, ட்வைஸ் அ வீக், வாரத்துல ரெண்டு தடவை, அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல என்ன இருக்குமெண்டா, ஒரு ருட்டீன் இருக்கும், சரியா? ருட்டீனை நாங்கள் காட்டுற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட். ருட்டீன்னு என்ன? ருட்டீன் திரும்ப திரும்ப நடக்கும், ருட்டீன் ஒர்க். ஓகே, திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய, அது சில நேரங்களில் மாசத்துல ஒருக்காவோ அல்லது வருஷத்துல ஒருக்காவோ அல்லது எப்பயோ, அது ரெகுலர் இருக்கும். அது என்ன சொல்ற, ஒரு ஒழுங்கு கொண்டு இருக்க போகுது, ருட்டீன், சரிதானே? அந்த ஒழுங்கு தான் வளமையா. காலையில 4 மணிக்கு ஆங்கில வகுப்பு இருக்கு என்றது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னா எழுதுவோம், சரியா? வளமையா, வி ஹாவ் கிளாஸஸ் அட் 4 o'clock எவ்ரி டே. அப்போ வி ஹாவ் கிளாஸஸ் அட் 4 o'clock 5 times, 5 times இன் அ வீக், 5 தடவைகள் ஒரு வாரத்தில் நடக்கும். அப்படியான சில விஷயங்கள், பல விஷயங்களை நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் எழுதுவோம். இன்னும் கீவேர்ட்ஸுகள் இருக்குது, இதில் ஒரு 4-5 வரி விடுங்கோ, நாங்கள் ஒவ்வொரு ஒரு கேளியல் வரைகளை நான் அந்த கீவேர்டுகளை ஒன்று எழுதி விடுங்க பிள்ளைகள்னு சொல்லுவேன். சொல்லைகளை நீங்கள் என்ன செய்யணும்டா, இந்த கீவேர்ட்ஸை நோட் பண்ணுவோம், ரைட்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்கிற இந்த ஃபாலோவிங் கீவேர்ட்ஸை வச்சுக்கோங்க. ஏன் இந்த கீவேர்ட்ஸ்ன்னு இதை சொல்கிறோன்னா, உங்களுக்கு பேராகிராஃப் ஒன்று தெரியல, யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டென்சஸ். அவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் உங்களுக்கு தரமாட்டான், இதுதான் இந்த டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இதுதான் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லி நெவர், ஒரு நாளும் அவன் தரமாட்டான். அப்போ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த டென்சஸ், நாங்கள்லாம் அதை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதுக்கு எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கீவேர்ட்ஸ் தான். அதை ஞாபகத்தில் வச்சிருக்கோம், ரைட்? இது இப்படியான விஷயத்தை விளங்கப்படுத்துறது முதலாவது ஸ்டார், ரைட்? இப்போ அதாவது இப்படியான செயல்களை விளங்கப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது இந்த ஸ்டாராக இருக்கு. அடுத்த ஸ்டார் வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா, டிஸ்கிரைப் என்று போடுவோம். டு டிஸ்கிரைப் அ பர்சன், டு டிஸ்கிரைப், டு டிஸ்கிரைப் எ பர்சன், பிளேஸ், பிளேஸ் ஆர் திங், ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ அல்லது ஒரு இடத்தையோ விளங்கப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்துகிற விஷயம் இந்த டென்ஸை பயன்படுத்துவோம். எங்க? இந்த ப்ரெசன்ட், சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, இதுக்குரிய விளக்கம் என்னென்னா, நிகழ்காலத்தில் ஒரு பொருளோ, சாரி, ஒரு நபரோ அல்லது ஒரு இடமோ அல்லது ஒரு பொருளையோ விளங்கப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை பயன்படுத்தி தான் நாங்கள் இதை விளங்கப்படுத்த போகிறோம். அது அடுத்த விளக்கமே இருக்கு, ரைட்? இப்போ உதாரணமாக இந்த பர்சன், பிளேஸ், திங் என்று சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா அது நவுன் உண்டு, நவுன் வேர்ட் கிளாஸஸ். இந்த நவுன், அந்த பர்சன், பிளேஸ், திங்ஸை விளங்கப்படுத்துகிற மாதிரியான அட்ஜெக்டிவ்ஸையும் நாங்கள் இதுக்குள்ள விளங்கப்படுத்துவோம். அப்போ இது இது வந்து ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் தனியாக பொசிஷனை மட்டும் கொண்ட விளக்கமாக இருக்கும். அப்போ இதுக்குள்ள நீங்கள் போடலாம் பொசிஷன் என்று, பொசிஷன்ஸ், ரைட்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே போடுவோம் ஹெப்பன்ஸ் என்ற வரைகில், இங்கே ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷன் செயல்கள் இருக்கும். அப்போ நாங்கள் அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வார வசனங்களை என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், 2 வகையாக பார்த்தோண்டு வருவோம். ஒன்று செயலை குறிக்கிற மாதிரியான விஷயம், மற்றது பொசிஷன்ஸ், நிலையை குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உதாரணமாக இப்படி ஒரு ஹீஇஸ் எ ஸ்டூடெண்ட், ஹீஇஸ் எ ஸ்டூடெண்ட் என்றால் அது 2வது கேட்டகரிக்குள்ள வரும், அதாவது இந்த டிஸ்கிரைப் பர்சனுக்குள்ள வரும். இப்போ ஹீஇஸ் எ ஸ்டூடெண்ட், ஹீ ஸ்டடீஸ் இன் த ஸ்கூல், ஹீஇஸ் எ ஸ்டூடெண்ட், ஹீ ஸ்டடீஸ் இன் த ஸ்கூல். அப்போ ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட் என்றது பொசிஷன், ஹீ ஸ்டடீஸ் இன் த ஸ்கூல்
என்றது வந்து முதலாவது கேட்டகரியில் ஆக்ஷனுக்குள்ள வரப்பு. வி ஹாவ் செப்பரேட். அப்போ ஆல்ரெடி நாங்கள் வேர்ப் அண்ட் விஷயத்தை ரெண்டாக பிரிச்சுருக்கிறோம். அப்படி மெயின் வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் அண்ட். இப்போ மெயின் வேர்ப்பை வச்சுக்கொண்டு ஒரு வசனம் எழுதலாம், ஹெல்பிங் வேர்ப்பை தனியாக வச்சுக்கொண்டு ஒரு வசனம் எழுதலாம். ரைட்டா? அது மிக முக்கியமான விஷயம். ஆல்ரெடி வேர்ப் ரெண்டாக பிரித்தபடியாக டென்டாக பிரித்த அந்த வேர்ப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் டென்ட்ரெண்டு வசனங்கள் அழகி கொண்டு வருவோம். இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா மட்டும் நாட் ஒன்லி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் டென்சஸ், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சரில் மட்டும் டென்ட்ரெண்டு வகையாக நாங்கள் டென்சஸை சாரி சென்டென்சஸை எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை ஞாபகம் அதில் வச்சுருங்களோ. ரைட்? அது கீழே நாங்கள் ஃபார்மேட்டை பார்க்கலாம். அப்போ இப்படி இது ரெண்டும் மிக முக்கியமானது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத வேண்டிய விஷயங்கள், சிச்சுவேஷன்ஸ் என்றது மிக முக்கியமானது. ரைட்? அப்போ இதை இருக்க நீங்கள் நோட் பண்ணது பிறகு மூன்றாவது விஷயம் அடிஷனலாக எங்களுக்கு வரப்போகுது. மூன்றாவது விஷயம் என்னென்னா, மூன்றாவது விஷயம் டு எக்ஸ்பிளைன் தி ஜென்ரல் ட்ரூத் என்ன, பொதுவான விஷயங்களை விளங்கப்படுத்துவதற்காக. ஜென்ரல் ட்ரூத் என்ன பொதுவான விஷயம் என்ன, எக்ஸாம்பிள் கொண்டு போடலாம். மாற்ற முடியாத விஷயங்கள், ஹனி ஸ்விட்ச், இதெல்லாம் மாற்றலாம். ஹனி வந்து எப்பவுமே என்னவா இருக்கும், ஸ்வீட், தேன் இனிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், கிழக்கில் உதிக்கிறது, சூரியன் கிழக்கில் தான் உதிக்கிறது. ரைட்? அதை மாற்றுவீங்களோ மாற்ற மாட்டீங்க. அப்படி மாற்ற முடியாத விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால் இதில் விளங்கப்படுத்துவோம். இப்போ இப்படியான சந்தர்ப்பங்கள் வரையில நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துவீங்க. அது மிக முக்கியமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்கள். சார் ஓ சொல்லுங்கப்பா. சார், அந்த ஜென்ரல் ட்ரூத் வந்து எப்பவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயாவா ஆயிக்கிறது? எஸ், ஜென்ரல் ட்ரூத் வந்து எப்பவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் இருக்கு. ரைட்? அப்போ சூரியன் உதித்தது என்று எழுதுகிறார். வளமே சூரியன் உதிக்கிறது. ரைட்? அப்போ நாங்கள் சில நேரங்களில் ஸ்டோரிஸ் எழுதிக்கிட்ட இதை வந்து நாங்கள் பாஸ்ட் டென்ஸாக பாவிக்கலாம். அதுக்கு வேற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லி தருவேன். ஸ்டோரிஸ் அப்படியான சில ஸ்டேட்மெண்ட்டுகள் நாங்கள் இந்த ரிப்போர்டர் ஸ்பீச்லாம் சில நேரங்களில் சன்ரோஸ் என்று சொல்லி மாற்றுவோம். அப்போ அப்படியான சில சந்தர்ப்பங்களை மாற்றுவோமே தவிர, மற்றபடி யூஷுவலாக வளமையாக நாங்கள் வந்து ஜென்ரல் துத்தை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் எழுதுவோம். அது மாற்ற முடியாத விஷயமா இருக்கும். ரைட்? வேறு ஏதாவது டவுட்ஸ்? இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் இது இவ்வளோ விஷயத்தையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதலாம்னு சொல்லிட்டேன். எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். ரைட்? என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு தேவை, எழுதுறதுக்கு என்னென்ன தேவை, என்னோட ரைட்டிங் பார்ட் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் எழுதலாம். இப்போ நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன விஷயத்தை எழுதலாம்னு சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன விஷயத்தை எழுதலாம் தான் நாளைக்கு நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? அப்போ நாங்கள் அந்த விஷயத்தை அடுத்த பார்க்க போகிறோம். டென்ட் ஃபார்மேட்டாக பிரிக்க போகிறோம். ரைட்? ஒன்று ஃபார்முலா ஒன், ஃபார்முலா டூ. அண்ட் ஆல்ரெடி இந்த ரிப்போர்டட் ஸ்பீச் படிப்பிக்கல நான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை அவருக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த விஷயத்தை. ரைட்? பாருங்கள், இதை கிளியர் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ டென்ட் ஃபார்மேட்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று ஃபார்மேட் ஃபார்முலா ஒன் என்ன, ஃபார்முலா அந்த மாதிரி போடுவோம். ஃபார்முலா ஒன் அண்டு ஃபார்முலா ஒன்னில் எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னால், எஸ் ப்ளஸ் வெப் ஒன் ப்ளஸ் ஒப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ் வரும். வெப் ஒன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெப், வினைச்சொல்னா அடிப்படை வடிவம். சரி, உங்களுக்கு தெரியும் தானே பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்ம் இன்ஃபினிட்டிவ் என்றெல்லாம் சொல்கிறோம் நாங்கள். அது ரைட்? ஸ்டெம், ஸ்டெம் என்றெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த different kind of format, I mean forms of verb la vandu naalu form irukku. ondu base form or infinitive, mattathu past form, mattathu past participle form, this is the last one present participle endu solra ing form. right? so apdi vera vera forms irukku. engalukku inge theviyana form endradhu enna nu solla jena verb one, base form of the verb. right?
பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் நாங்க இங்க பயன்படுத்த போறோம். இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம். இதுல ஒரே பேஜ்லயே எல்லாத்தையும் சொல்ல போறோம். படிவா கவனிச்சு கவனிச்சு எழுதுங்கோ. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரைவேட் டென்சஸ் படிக்கலாம். இப்போ எங்களை வி ஹாவ் டைம் டு ஸ்டடி டென்சஸ். அதால நாங்கள் வந்து லக்கி, ரைட்? இப்போ வடிவா டென்சஸை படித்து வச்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 45-50% கேள்விகளை எங்களால் உடையக்கூடியமாக இருக்கும் எங்களோட எக்ஸாம் பேப்பரில். ரைட், அந்த எக்ஸாம் பேப்பர் தொடர்பான விஷயம் கடைசியாக சொல்லுவேன் இந்த கிளாஸில். ஒரு சின்ன குழப்பங்கள் இல்லாட்ட மைண்ட்லேயும் இருக்குது, அதை ஒரு கிளியர் பண்ணிவிடுவேன். அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இதை கவனிங்கோ. எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வந்து என்ன எழுத போகிறோம்டா? He sheet-ல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அல்லது சிங்குலர் சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வசனமும், வி யூ தே மற்றது ஐ ஐ வி யூ தே அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வசனத்தையும் நாங்கள் பார்ப்போம். ஏன் அப்படி சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு சிங்குலர் சப்ஜெக்டில் ஒரு விதமான மாற்றமும் ப்ளூரல் சப்ஜெக்டில் ஒரு விதமான மாற்றமும் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரே வேர்பை வச்சுக்கொண்டு டிஃப்ரென்சியேட் பண்ண போகிறேன். பேரங்கோ ஷீ என்று ஸ்டார்ட் பண்ணி ஒன்று எழுதுறேன். ஷீ ரைட்ஸ், இல்லை ஈஸியாக போடுவோமே. ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் usually, right? She speaks English usually. என்ன விஷயத்தை போடுறேன். அதே ஸ்பீக்க வச்சுக்கொண்டு தே என்ன போடுறோம்? தே ஸ்பீக் இங்கிலீஷ். மிக முக்கியமான விஷயமா கவனிங்க. இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் விளங்கினா இல்லை டென்ஸும் விளங்கினா தேய்ச்சாம. ரைட், இதெல்லாம் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அப்ப ரெண்டுலையும் உங்களுக்கு வித்தியாசங்கள் உணரக்கூடியமா இருக்கும். இதுல இது செய்து காட்டுறேன். She speaks English usually என்று போடுறோம். இங்க ஸ்பீக் என்று போடுறோம் புல்லா. இதுல எந்த ஒரு மாற்றங்களையும் செய்யல. முதலாவது மாற்றங்கள் செய்யும் ஏனென்று சொல்லி சொன்னா, எங்களுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் வரைக்கில் வேர்பை நாங்கள் வந்து என்ன செய்வோம்டா? எஸ்ஏயோ அல்லது இஎஸ்ஏயோ அல்லது ஐஇஎஸ்ஏயோ சேர்ப்போம். அது வந்து ஒரு ரூல், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு காமன் ரூல், ஒரு ஸ்பெல்லிங் ரூல், ரைட்? இப்போ அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கெட பேர் வந்து அதை பார்க்கறதில்ல. ஷீ ஸ்பீக்கன்னு எழுதுவோம் நார்மலாக. ஷீ ஸ்பீக்கன்னு ஒரு வசனம் வரவே வராது. உங்களுக்கு எரர் கரெக்ஷன்லாம் இதை தருவாங்க. ரைட், தெரியல. நீங்கள் எஸ்எச்ஏ தெளித வேணும் அப்படியெல்லாம் பாரு சந்தர்ப்பங்கள். இப்போ கட்டாயம் இந்த டென்சஸ் படிக்கிறதால கரெக்ஷன் கூட உங்களுக்கு கிளியர் ஆகும். ரைட், ஓகே. பாருங்க வடிவா, இதில் ஒரு சின்ன நோட் ஒன்று தரப்போகணும். இது கீழே எழுதுங்கன்னு நோட் ஒன்று போடுங்க. இதை எழுதி போட்டு நோட் ஒன்று போடுங்க. நோட் என்னன்னு சொல்லி சொன்னால், இஃப் த சப்ஜெக்ட் கம்ஸ் எவ்வளோடி நான் நோட்ஸ் தந்தாக நீங்கள் ரிவைஸ் பண்ணி கொண்டுருங்கோ. வந்தது இருக்கா மற்றவே எழுதுங்கோ புதுசாக. இப்போ டென்சஸ் என்னென்ன படிக்கிறார்கள் அதில் வந்து எழுதுங்கோ. சரியா, கணவர் படித்தாக்களுக்கே கணவர் இருக்குது கிளியர் இல்லாமல் இருக்குது. என்னென்னா அந்த டச் இல்லாமல் போனதால், அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப படிக்காமல் போனதால், அது உங்களோட பக்கம் இல்லை. அப்போ அதால் நீங்கள் என்ன செய்யணும்? நோட்ஸ் கோப்பியை எடுத்து வச்சுக்கொண்டு ரிவைஸ் பண்ணி கொண்டிருக்கோம். ரைட், அப்போ இஃப் த சப்ஜெக்ட் கம்ஸ் ஆஸ் singular, right? Subject வந்து சிங்கியூலரா வருமா இருந்தா, வருமென்றால் we will add esoies with the days form of the verb. அவ்வளவுதான் கணக்கில்.
But no changes. No changes when it is plural. அப்ப இது வந்து பெண்மையாக இருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை. Right? If the subject comes as a singular, we will add es, is, s with the base form. But no changes when it is plural. ப்ளூரலாக வந்தால் எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் செய்ய தேவையில்லை. ஸோ அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதை. இஎஸ் ஐஎஸ்எஸ் இதை சேர்க்க வேணும். என்னவா வந்தா சிங்கியூலராக வந்தா. இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதே மாதிரி ப்ளூரலாக வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இஎஸ் ஐஎஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தே ஸ்பீக் இங்கிலீஷ் யூஸ்வலி இருக்குது. அதே மாதிரி ஷீ ஸ்பீக்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ சில பேருக்கு ஒரு குழப்பம் பண்ணிருக்கு, என்னத்தோட இஎஸ்ஐ ஜெயிக்கிறது, என்னத்தோட ஐஎஸ் ஜெயிக்கிறது, என்னத்தோட எஸ்ஐ ஜெயிக்கிறது என்ற ஒரு குழப்பம் பண்ணிருக்கு. அந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் தெரியாது. உதாரணமா ஸ்பீக்கர்னா கேஇஎஸ் எழுதி விட்டுருவீங்க, ஸ்பீக்ஸ். அப்படியெல்லாம் சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள் வர்றது. ஸோ இஎஸ் என்னத்தோட ஜெயிக்கிறது, ஐஎஸ் என்னத்தோட ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சா மிச்சம் எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், எஸ்ஐ சேர்த்து விட்டோம்னா சரி. அப்போ நான் அந்த இஎஸ்ஐயோ ஐஇஎஸ்ஐயோ என்னத்தோட சேர்க்கலாம் என்ற விஷயத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அப்போ இதுக்குல அடுத்த ஹெடிங் ஒன்று போடுங்க, ஸ்பெல்லிங் ரூல்ஸ். ஸ்பெல்லிங் ரூல்ஸ், ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பார்க்கவோம் நாங்கள். ஸ்பெல்லிங் ரூல்ஸ், என்ன ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இருக்குது? ஏன்னா வேர்ப்ஸ் நாங்கள் நவுன்னு பார்க்கக்கூடாது. இங்கே வேர்ப்ஸ், வேர்ப்ஸ் என்டிங் இன், ஏன்னா வேர்போட தான் நாங்கள் மாற்றத்தை செய்ய போகிறோம். ஸ்பீக்ன்றது வேர்ப் தானே பிள்ளைகள். அப்போ வடிவா கவனிங்க, ஸ்பீக்ன்றது வேர்ப். இப்போ வேர்ப்ஸ் என்டிங் இன் எஸ்எஸ், ரைட், எஸ்எஸ்ல டபுள் எஸ்லேயோ அல்லது எஸ்ஹெச்லேயோ, ரைட், அல்லது சிஹெச்லேயோ, ஏன்னா சிஹெச்லேயோ அல்லது எக்ஸ்லேயோ அண்ட் ஓலேயோ முடிஞ்சா சரியா. எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ் அண்ட் ஓ, ரைட். அந்த வேர்ப் வந்து இந்த மாதிரியான எழுத்துக்கள்ல முடியுதுன்னு வைங்களேன், ரைட். அது இந்த ரெண்டு எழுத்துக்களையும் முடியுது. முடிஞ்சால் எங்களுக்கு என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், வி ஆட் எஸ். கட்டாயம் நாங்கள் என்ன செய்வோம், இஎஸ் சேர்ப்போம். Right, verbs ending in SS, SH, CH, X and O. இதுவெல்ல முடியுமா இருந்தால் நாங்கள் ESH ஜெயிக்கிறது வழங்கும். ரைட், அப்போ அதுக்கு உதாரணங்கள் பார்க்கலாம். டபுள் எஸ்ல முடிகிற மாதிரினா மிஸ், மிஸ் என்ன இழக்கிறது, மிஸ்ஸஸ். அப்போ ஷி மிஸ்ஸஸ் அ சான்ஸ் டு ஸ்டடி இங்கிலீஷ். அப்போ என்ன இழக்கிறா, அப்படி என்ன ஆங்கிலம் படிக்கிறதுக்குரிய வாய்ப்பே இழக்குதா, அந்த மாதிரி வேறு சரிதானே, ரைட். அதே மாதிரி எஸ்ஹெச்சில் முடியுது என்று சொல்லி சொன்னால் வாஷ் இருக்கு, வாஷ். அப்போ மத வாஷஸ் த டிஷ்ஷஸ், ஏன்னா அப்போ மத வாஷஸ் த டிஷ்ஷஸ். எவ்ரி ஸ்டூடெண்ட், எவ்ரி ஸ்டூடெண்ட் வாஷஸ் த ஹேண்ட்ஸ், ரைட். அப்போ அப்படியான சில விஷயங்களை நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். ஹீ வாஷஸ் his hands before the school, right? So அப்படியான சில மாற்றங்களை போடலாம். அப்போ வாஷஸ், வாஷோட நாங்கள் என்ன செய்யலாம், எஸ்ஹெச்சோட வாஷஸ் என்று போடுறோம் சரியா. இப்போ இதில் கன்ஃபியூஷன் வரும், எழுதி கொண்டு போயக்கல இஎஸ்ஐ போடுறதா எஸ்ஐ போடுறதான்றது கன்ஃபியூஷன் வரும். அப்படி வரையில நாங்கள் தெளிவாக முடிவெடுக்கலாம். பாருங்க, டீச்சர்னு ஒரு வேர்ப் இருக்கு, டீச், டீச்சர்னா டீச் என்று நாங்கள் போடுவோம், டீச். Yes, teachers and whatever we can read. Teachers. Well, I mean, I'm going to go and 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 go. Go and go. Right. What do you want to tell you about children? Now, I'm going to go and do this. This is spelling rules for verb. Cut time is verb. Yes, spelling rule. Verb and SS, SH, CH, X, and O. And O. நாங்கள் இஎஸ்ஐ போட வேணும் என்றது இதாக இருக்கும், கமன் ரூலாக இருக்கும், ரைட். அப்போ அதை அண்டர்லைன் பண்ணி நாங்கள் காட்டலாம். இந்த எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸில்
அல்லதோல முடியுமா இருந்தா நாங்கள் இஎஸ்எச்ஐ போட்டுக்கலாம் என்றதை அண்ட்லைன் பண்ணிக்கலாம். இது முதலாவது ஸ்பெல்லிங் ரூலா இருக்கு, இது முதலாவது ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ரைட். ரெண்டாவது ஸ்பெல்லிங் ரூலை நான் சொல்ல போறேன். ரெண்டாவது ஸ்பெல்லிங் ரூல் என்னண்டா, நம்பர் டூ, நம்பர் டூ வந்து வேர்ப்ஸ் என்டிங் இன், வேர்ப்ஸ் என்டிங் இன் வாய், ஃபாலோவிங், ஃபாலோவிங் வித் கன்சனன்ட். கன்சனன்ட் மீன்ஸ், வாட் டு யூ மீன் பை கன்சனன்ட்? கன்சனன்ட் என்றா ஏஇஐஓயு தவிர்த்து எல்லாமே கன்சனண்டாக இருக்கும். அப்போ எக்ஸெப்ட் ஏஇஐஓயு வந்து ப்ராக்கெட்டுக்கு போடுறேன். ஏஇஐஓயு என்ன சொல்லுங்க, வவல்ஸ் என்ன, அப்போ எக்ஸெப்ட் வவல்ஸ் போடுறேன். வவல்ஸ் தவிர்த்த மற்ற எல்லாமே எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொல்லிச்சேன்னா கன்சனண்டாக இருக்கும் ரைட். அப்போ எக்ஸெப்ட் எக்ஸெப்ட் வவல்ஸ் என்ன, வவல்ஸ் தவிர்த்த ஏஇஐஓயு தவிர்த்த ஏனைய எழுத்துக்களை தொடர்ந்து வையில முடிவு அடைஞ்சா, வேர்ப்ஸ் எண்டிங் இன் வை ஃபாலோவிங் வித் த கன்சனன்ட். அப்போ ஏனைய எழுத்துக்களை தொடர்ந்து வையில முடிவு அடைஞ்சா, வி ஆட், வி ஆட் ஐஇஎஸ், ஆட் ஐஇஎஸ் இன்ஸ்டெட் ஆஃப், இன்ஸ்டெட்னா என்ன சொல்லுங்க, இன்ஸ்டெட் ஆஃப் அண்டா பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் வை ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, வேர்ப் வினைச்சொல் வந்து வையில முடிவடையுது, ஒரு கன்சனண்ட தொடர்ந்து எக்ஸாம்பிள பார்க்க போறோம். கன்சனண்ட தொடர்ந்துடா ஒரு எக்ஸாம்பிள பார்ப்போம். ஸ்டடி என்ற ஒரு இருக்குன்னு வைங்க, ஸ்டடி, ஸ்டடி என்று பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக இருக்கு எங்களுக்கு, நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் ரைட். இங்கே வயில முடியுது, அது ஓகே, வயில முடியுது. வைக்கு முன்னால என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஏஇஐஓயு இருக்கா, இல்லை. வைக்கு முன்னால ஏஇஐஓயு இல்லை. ஸோ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும், வைக்கு பதிலாக, வைக்கு பதிலாக ஐஇஎஸ்ஸை போடணும். அதுதான் ஸ்டடிஸ். இது முக்கியமானது, நாங்கள் கிரேட் சிக்ஸ்களிலே இதை படிச்சிருவோம். இருந்தாலும் எங்களுக்கு சில நேரங்களில் அந்த இங்கிலீஷை பொறுத்த மாதிரி மறக்கிறதுன்றது பயங்கரமான ஒரு வியாதியாக இருக்கும், சரிதானே? அதை ஞாபகத்தில் வச்சிருக்கிறதுக்கானே நாங்கள் திரும்ப திரும்ப சில விடயங்களை படிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு ரைட். அப்போ அதுலேயும் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஞாபகம் வச்சுருந்தோம்னா மற்ற டென்சஸில் பெரிய அளவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் கொஞ்சம் நாங்கள் மீனக்கட்டை தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ வினைச்சொல்லானது வையில முடிவடையுது, என்னத்தை சொல்லி, கன்சனண்டை தொடங்கி, அதாவது கன்சனண்டை ஃபாலோ பண்ணி, கன்சனண்டை பின்தொடர்ந்து வையில முடிவடையுதுன்னு சொல்லி சொன்னாங்க. டி என்ற கன்சனண்டை தொடர்ந்து வையில முடிவடையுது. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், வைக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் வேணா நீங்கள் எழுதி வைக்கலாம், பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் வை என்று சொல்லிச்சேன்னா, இந்த வை எஸ்டியுடிஒய் வைக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்டா, ஐஎஸ் போட்டிருக்கோம் ரைட். அப்போ எங்களுக்கு எக்ஸ் இஎஸ்எச் அதை இஎஸ் என்ற ஒரு விஷயத்தை செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பமும் ஐஎஸ்எச் செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பமும் தந்திருக்கிறேன். இதை தாண்டி வர்ற எல்லாத்துக்கும் நாங்கள் எஸ்எஸ் தான் போடப்போம். இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு பிரச்சனையான ஆக்கள். அப்போ சில பேர் மைண்டில் ஒரு கேள்வி ஒன்று வரலாம், இந்த வையில் கன்சனண்டை தொடர்ந்து வையில் முடிஞ்சால் ஐஎஸ்எச் செய்கிறோம் சார், வவல்ஸை தொடர்ந்து வையில் முடிஞ்சால் என்ன செய்வீங்க? அதாவது ஏஇஐஓஜுவை தொடர்ந்து வையில் முடிகிற வேர்டும் இருக்குதானே ரைட். அப்படியான வந்ததுன்னா என்ன செய்வோம் என்றதை பார்க்கலாம் ரைட். அப்போ மூன்றாவது போடுறேன், அது மூன்றாவது ரூல்ஸையும் போட்டு வைக்கிறேன் ரைட். இதோட தொடர்பட்டபடியாக போடுறேன். வேர்ப்ஸ் என்டிங் இன், வேர்ப்ஸ் வேர்ப்ஸ் என்டிங் இன் வை ஃபாலோவிங் வித் த வவல், வவலை தொடர்ந்து, வவல் என்ன தெரியுது நம்மளுக்கு, ஏஇஐஓயு எல்லாரும் இந்த இங்கிலீஷ் படிக்கிறார்கள் எல்லாருக்கும் இந்த வவல்ஸ் என்றது கூடுதலாக ஞாபகத்தில் இருக்கும். ஏனென்றா அடிக்கடி சொல்லி பார்க்குறாங்க, வவல்ஸ் தானே விளையல் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இங்கிலீஷில்
கிட்டத்தட்ட 21 சவுண்ட்ஸ் இருக்குது வவல்ஸுக்கு. அவர் வென் யூ ரீட் அ பேராகிராஃப் ஒவ்வொரு ஒரு வேர்டையும் தீர்மானிக்கிறவர் இந்த வவல்ஸ் தான். ஒவ்வொரு ஒரு ப்ரினான்சியேஷன் தீர்மானிக்கிற இந்த வவல்ஸாக தான் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். AEIOU ரைட். AEIOU இல்லாத வசனங்கள் அதாவது வேர்ட்ஸ் வந்து குறைவு, அதுகளை தான் நாங்கள் பார்க்க வேணும். அந்த AEIOU இல்லாத வசனங்கள் வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக வாசிக்கலாம். AEIOU இருக்கிற வேர்ட்ஸ் சொற்கள் வந்து வாசிக்கிறதுல எங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. ஏன்னா ஃபெனட்டிக் தீர்மானிக்கிறது அதுதான் ப்ரொனன்சியேஷன். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ், ஒவ்வொரு சவுண்ட் எல்லாமே இருக்குது. அதுகளை எல்லாத்தையும் நீங்கள் வாசிக்கலாம், கவனமாக பார்க்கவும் வேணுமெனா. அந்த சார்ட் ஒன்று இருக்குது, என்னென்ன அந்த என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன ஸ்ட்ரெஸ், என்னென்ன உச்சரிப்பு, இந்த மாதிரியான ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுறேன் லேட்டர். ரைட். ஓகே. இப்போ வெர்ப்ஸ் எண்டிங் இன் வை ஃபாலோவிங் இந்த வவலுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ப்ளே என்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, ப்ளே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கு முன்னாலே ஏ இருக்குதோ இல்லையோ, வைக்கு முன்னாலே ஏ இருக்கு. வடிவாக்க கவனிங்க, வை என்ற எழுத்துக்கு முன்னாலே ஏ இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு வவலை தொடர்ந்து வையில முடியுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, வசனத்தை முடிக்க போகிறோம். வெர்ப்ஸ் எண்டிங் இன் வை ஃபாலோவிங் வித் த வவல் வி அட் எஸ் ஒன்லி, வி அட் எஸ் ஒன்லி. தனியே எஸ்ஸை போட்டோம்டா. சரி, இதை தாண்டி வர எல்லாத்துக்கும் நாங்கள் எஸ்ஸை போட்டு விட்டோம்னா சரி. இதுதான் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் முக்கியமானது. இது வந்து ஒரு இந்த ஃபோமியூலா ஒன்னில் நாங்கள் ஒரு வசனம் உள்ளதைகள பெரும்பாலும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் கூட சில நேரங்களில் ஒரு ஆள் ஷீ ஷீ சைட் இவருங்க இதில் ஒன்று எழுதி காட்டுறேன். நான் ரிப்போர்ட் ஸ்பீச்சில் விடுற பிழையை எழுதி காட்டுறேன். ஏன்னா இது டென்சஸோட தொடர்பாட்ட விஷயம் என்றபடி வரங்க. இப்படி ஒரு வசனம் தாரான், ஷீ சேஸ் சேஸ் தாரான் வைங்க. ஷீ சேஸ், ஷீ சேஸ் ஐ லவ் கிரிக்கெட். ஓகே, இப்படி தரேன். ஷீ சேஸ் ஐ லவ் கிரிக்கெட்னு தந்தா. அப்புறம் ஷீ சேஸ் தட் எழுதுவோம். ஷீ சேஸ் தட். அப்போ சேஸ்ன்னு வந்தால் அவங்களை தெரியும் தான், டென்சஸ் மாற்ற தேவையில்லை, ப்ரொனவுன் மாறும். அப்போ ஷீ சேஸ் தட் ஷீ லவ் கிரிக்கெட்னு தான் கணவர் எழுதுறது. டென்சஸ் மாற்ற தேவையில்லைன்னு சார் சொன்ன வேறேன். ஆனால் ப்ரொனவுனை மாத்திரம் தானே இவ்வளோ எழுதிவாங்க, ப்ரொனவுன் மாறுறது. அப்போ ப்ரொனவுன் ஷீன்னு வந்தபடியே நாங்கள் என்ன செய்யணும், இங்கே எஸ்ஸை போடணும் கரெக்டாக. அப்போ இப்படியான பிள்ளைகள் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்களை குறைக்கும். அப்போ சைஸ்ன்னு வந்தால் நாங்கள் சென்சஸை மாத்திர இல்லை என்ற விஷயத்தையும் திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. சைடுன்னு வந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம், டென்சஸை சேஞ்ச் பண்ணுவோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில நேரங்களில் எல்லாம் சைட் சைடுன்னு தந்து சைஸ் என்று மாத்திர சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதுகளை எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். ரைட். But actually, it is not only for the reporter speech, but also when we write an essay with using reporter speech. அதாவது the essay நாங்க எழுதிக்கல கூட reporter speech நாங்கள் எழுதிக்கல பயன்படுத்துறாங்க சில நேரங்களில். இப்போ when we write a story, inverted commas-ல வர விஷயங்கள் எல்லாமே present tense-ஆ வரும். ஸ்டோரி எழுதிக்க வளமையாக past tense-ல எழுதுறது இன்வெர்டட் கமாவுக்குல சில விஷயங்களை போட போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை ப்ரெசென்டில் போடுவோம். ஸோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு டென்சஸ் தேவை. நான் இப்போ ஸ்டோரி எழுதிக்க அப்புறம் அதுக்குள்ளே டென்சஸை படிப்பிச்சு கொண்டு இருக்க மாட்டேன். இப்போ இதை ஞாபகத்தில் வச்சுருந்தால் தான், ஸ்டோரி எழுதிக்க டென்சஸ் ஞாபகத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்கையோ அல்லது ஒரு எஸ்ஏ எழுதிக்கலையோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்பீச் எழுதிக்கலையோ நாங்கள் வந்து டென்சஸ் எங்களுக்கு தேவைப்படும். ரைட். அப்போ மிக முக்கியமானது இந்த ஃபோமியூலா ஒன்னில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபோமியூலா ஒன் வந்து கிட்டத்தட்ட மெயின் வேர்பை வச்சு கொண்டு எழுத போகிறோம். இப்போ பிரேக்கெட்டுக்கு போட போகிறோம், இதுக்கு மெயின் வேர்பன்ஸ் மெயின் வேர்பை வச்சு கொண்டு தான் இதை எழுத போகிறோம். ரைட். பிரேக்கெட் ஓடுங்க மெயின் வேர்ப். ஆல்ரைட், எழுதிங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? எடுக்கிறேன்னா கிளியாக பண்ணுறேன். நீங்கள் என்னோட சேர்ந்தே எழுதி கொண்டு வாங்க. என்னென்னா அப்புறம் எழுத டைம் கொண்டு வந்தேன்னா அப்புறம் எல்லோரும் சேர்ந்துருப்பீங்க. எழுதி கொண்டு கவனித்து கொண்டு வந்தீங்கன்னா சரி, ஸ்க்ரீனை பார்த்து பார்த்து
டக் டக் டக்குன்னு எழுதிக்கொண்டே வாங்கோ. எழுதிக்கொண்டே ரிப்போர்ட் ஸ்பீச் இது தேவையில்லையா? இது சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்கான சொன்னேன். இது தேவையில்லை, இந்த விஷயத்தை எழுதாதீங்க. இது வரைக்கும் வேண்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், கிளியர் பண்ணுறேன். ஃபார்முலா டூ கிளப் போக போகிறேன். ரைட், ஓகே. ஃபார்முலா டூ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபார்முலா டூ, ஃபார்முலா டூ வந்து எங்களுக்கு ஆக்ஷன் இருக்காது. இது ஹெல்பிங் வேர்ப் அல்லது பி வேர்ப்ஸை வச்சு கொண்டு எழுதப்போம். தனியாக பி வேர்ப்ஸை மட்டும் வச்சு கொண்டு எழுதுகிற ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். அப்போ இதில் என்ன மாதிரி நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம்டா? ஃபார்முலா டூ இப்படி தான் பெறப்போகுது. எஸ் ப்ளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆ, அதோட வேர்ப் ஒன்றுமே வராது. ஆப்ஜெக்ட், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அப்போ உதாரணமாக அதில் நாங்கள் எழுதினாங்க, ஷி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். ஷி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் யூஸ்வலி. ஸோ ஷீஸ், ஷீஸ் எ டீச்சர். டீச்சர் இன் த ஸ்கூல். ஷீஸ் எ டீச்சர் இந்த ஸ்கூல். பாருங்க, ஷீ இருக்குது. ஷீக்கு நாங்கள் போட வேண்டிய ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்து இஸ். எ டீச்சர்ன்றது ஆப்ஜெக்ட், இந்த ஸ்கூல்ன்ற ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸாக இருக்குது. ஸோ இது எக்ஸாம்பிள். இதில் பெருசாக ரூல்ஸ் எல்லாம் இல்லை, நேரடியாக நாங்கள் எழுத வேண்டிய வசனம். கிரேட் சிக்ஸ்லேயே இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் படித்து இதை கொண்டு வந்து முன்னுக்கு போட்டு கொஷின் ஆகி இதோட நொட்டை சேர்த்து நெகட்டிவ் ஆகி அப்படிலாம் படிச்சிருக்கிறோம். மேமிஸால் வர வசனங்கள். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். ரைட், அடுத்தது பார்த்தவன்டா தேக்கு மட்டும் எழுதுவோம். தே ஆ, தே ஆ. ஸ்டூடெண்ட்ஸ் போடுறேன். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். தே ஸ்பீக் இங்கிலீஷ் நார்மலி. தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் போடையில. தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அட் ஸ்கூல், இந்த ஸ்கூல். இல்லை தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். ரைட், தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. இந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் ஆட் பண்ணலாம். ரைட், தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே ஆக்ஷன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, எல்லாமே பொசிஷனை குறிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. அப்போ இது ஃபார்முலா டூவாக இருக்கு. ரைட், இப்படி ஃபார்ம் ஒன், ஃபார்ம் டூ என்று சொல்லி சிம்பிள் டென்சஸில், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சரில் இப்படி ரெண்டு ரெண்டு வகையாக நாங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கல எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம், இதை மறக்கக்கூடாது. அப்புறம் நாளைக்கு நான் நாளைக்கோ இல்லை அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் வந்து இந்த ரைட்டிங் பார்ட் தொடர்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு கேட்கல. நீங்கள் இந்த டென்ஸ் இந்த கொப்பியை பக்கத்தில் வச்சுருக்க வேணும். அந்த தான் நாங்கள் ஈஸியாக சென்டென்ஸை மேக் பண்ணலாம். இப்போ நாங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்குரிய ஃபார்மேட் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, வி ஜஸ்ட் ஸ்டடி அபவுட் வொக்கேபுலரி. ஒரு எஸ்ஏ எடுத்து போட்டு அதில் இருக்கிற வொக்கேபுலரியை அண்டர்லைன் பண்ணி தான் பாடமாக்க போகிறோம். ஒரு நாளும் எஸ்ஏயை பாடமாக்கி மைண்டில் வச்சிருக்கீங்களா? விளையாள் கன பேர் செய்கிற வேலை அதுதான். டீச்சர்ஸே என்ன செய்கிறாங்க, எஸ்ஏயை கொடுத்து போட்டு பாடமாக்கி கொண்டு வா. என்னத்தை பாடமாக்கணும்? வொக்கேபுலரிஸை பாடமாக்கி உங்களோட ஓன் வேர்ட்ஸில் தான் எழுத வேணும். சரிதானே? அதுதான் மிக முக்கியமானது. ரைட், அது என்னென்னு நாங்கள் ப்ராக்டிஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஆரம்ப கட்டம், இது ஒரு கிட்டத்தட்ட பேஸ்மெண்ட்டு நாங்கள் பில் பண்ணுற மாதிரியான விஷயத்தை தான் செய்து கொண்டிருப்போம். ரைட், குட். அதுக்கு தான் நான் பிள்ளை 15 மார்க்ஸை தந்திருக்கான். சும்மா எடுக்கலுமா 15 மார்க்ஸ்? நாங்கள் எஸ்ஏயில் நிறைய விஷயங்களை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு எஸ்ஏ எழுதுறதுக்கு. இப்போ கன பேர் கேட்குற சார், எஸ்ஏ எழுதுறது சொல்லித்தர மாட்டிங்களா? அந்த விஷயம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் கொஷன், கொஷன் டெஸ்ட் 16ல் உள்ள விஷயங்கள்லாம் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் ஆர்வத்தோட படிவா நித்திர முடிச்சு, ஏன்னா வடிவாக விடிய வல்லுன்னு முகத்தை கழுவி வடிவாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்து படிக்கோ. சரி, ஏனோ தானோ ஒன்று ஜூமை ஒன் பண்ணி போட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை. ரைட், இப்போ நான் முடிய கதை எழுந்தி நான் கத்துறதுல எனக்கு ஒரு பிரியோசனமும் இல்லை. நான் போயிடும். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருப்பீங்க. இப்போ வடிவாக ஃப்ரெஷ்ஷாக விடிய எழும்பி எழுதி 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 நல்ல ஆக்டிவாக படிச்சு படிப்பீங்க. சாரி, ஐ மீன் படிங்கோ. ரைட், நான் ஆக்டிவாக தான் படிப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சரி. இப்போ நான் முடிய எழும்பி நித்திர தூங்கி தூங்கி
ஒன்றுமே விளங்காம உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தா எப்படி இருக்கும், இப்படி இருக்கா? நான் ஒரு விஷயத்தை எத்தனை தரம் திரும்ப திரும்ப சொல்றேன்னா காரணம் வந்து உங்களோட மைண்ட்ல பதியும். ஓகே, இப்போ இவ்வளோ காலம் இங்கிலீஷ் தெரியாது, நாங்கள் டென்ஸ் படிக்கையில் எங்களுக்கு டென்ஸ் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது சொல்லிக்கொண்டு காரணம் சொல்லிக்கொண்டு இருக்காம தெரியுத நேரத்தில் வடிவாக தெரிஞ்சு அதை வந்து கிளியர் பண்ணவன்டா எங்களை வெற்றி நிச்சயம். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்குரிய நெகட்டிவ் ஃபார்ம்ஸை பார்க்க போகிறோம். நெகட்டிவ் என்ன மாதிரி வரப்போகுது? அப்போ நெகட்டிவ் ஃபார்ம் இன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் போடும், இனி வேகமாக ஓடும். இந்த ஆரம்பம் வடிவாக இது செய்தாச்சு, கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இனி வேகமாக ஓடும். நெகட்டிவ் ஃபார்ம் இன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். நெகட்டிவ் ஃபார்ம் இன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். நெகட்டிவ் எப்படி எழுத போகிறோம்டா? சப்ஜெக்டோட முதலாவது ஃபார்முலா ஒன், நோட் பண்ணுங்க. சப்ஜெக்டோட டூ அல்லது டஸ், அது டோன்ட் டசன்ட்டே போடுறேண்ணே. டோன்ட் டசன்ட். எங்க இருந்து வந்த என்ற விஷயத்தை நீங்க அதுக்காக பார்க்க வேணும். அது தெரியா டோன்ட் டசன்ட் எங்க இருந்து வந்த? ரைட், அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். பாருங்க, அதே உதாரணத்தையே எடுக்க போறோம். She speaks English. Right? She speaks English. She speaks English normally. Usually. Right? But she speaks English usually. என்றது the speaks இருக்கு தான விளைய speaks, we can identify the does here, right? The speaks ல உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லணும்னா ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க இப்படி போட்டு வைக்கலாம், எப்படி வந்தேன்னு இந்த does do does எப்படி வந்தேன்னு எல்லாரும் சொல்றையில நான் பிள்ளைகளை சொல்றேன் நான் என்னடா என்னதான் பிளாங்க. பட் டஸ்ஸும் டஸ்ன்ற விஷயமும் ஸ்பீக் என்ற விஷயமும் இதுக்குள்ள டஸ்ஸும் ஸ்பீக்கும் சேர்ந்ததுதான் ஸ்பீக்ஸ். அதாவது நாங்கள் பிரிக்க வேண்டிய தேவை இருக்கு என்னன்னா நெகட்டிவ் ஆகுறது. அப்ப இதுல நெகட்டிவ் ஆகுறதுக்கானே நான் என்ன செய்யறேன்னா நொட்டை சேர்க்கிறேன். இப்ப பாருங்க, இப்படி நாங்கள் அம்புக்குறி போட்டு காட்டலாம். Does not, அதுதான் டசன் என்று போட்டிருக்கிறேன். நீங்க ஸ்பீக், அடுத்த வந்து ஸ்பீக் வருது, வரைகளை எஸ் இல்லாம வருது. ஏன்டா டஸ் இருந்தா எஸ் இருக்காது என்றது. பாருங்க திரும்ப இங்கிலீஷ் யூஸ்வல். இப்படி நேரடியா ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் யூஸ்வலி என்று இருந்த விஷயத்தை She doesn't speak English usually. இப்படிதான் நாங்கள் அந்த இடஸ கொண்டு She doesn't speak English usually. ஓகே, அவ்வளேல். அப்போ இப்படி தான் நாங்கள் நெகட்டிவாக மாத்திரம். சரி, இது அது நெகட்டிவ் ஃபார்முலா டூவையும் பார்த்துட்டு முடிப்போமா? ரைட், அப்போ ஷீ டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் யூஸ்வலி என்ற. அதே மாதிரி
எப்படி வி கேன் ஐடென்டிஃபை பண்ணுறாண்டா, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாண்ட வழியாக பாருங்க. சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் டசன்ட் வரும், சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக வந்தால் டோன்ட் வரும். சரி, அப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம். அப்போ வேர்போடு ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தா, எஸ்ஓ ஐஎஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ சேர்க்கப்பட்டிருந்தா அங்கே டஸ் வரும். வேர்போடு எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் அங்கே எங்களுக்கு டூ வரும், டோன்ட் அந்த விஷயம் வரும். அதான் அடுத்த செய்ய போறோம் பாருங்க. தே ஸ்பீக் இங்கிலீஷ், தே ஸ்பீக் இங்கிலீஷ் அந்த விஷயத்தை நாங்கள் நெகட்டிவா மாத்திக்க என்னன்னு மாத்துவோம். தே டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். அப்ப இந்த டூவும் ஸ்பீக்கும் இந்த ஸ்பீக்குக்களை இருக்குன்னு யோசிக்கணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி ரைட், அப்ப தே டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். இதே இது ஃபார்முலா டூவை பார்ப்போம் ரைட், அதையும் பார்த்து முடிக்கிறேன். ஃபார்முலா டூ எங்களுக்கு ஈஸி, ஏன் சொல்லுங்க ஆபம் வேமிஸா இருக்கல்லோ அந்த ஹெல்பிங் வேர்ப். இப்போ எங்களுக்கு இங்கே ஹெல்பிங் வேர்ப் இல்லை, அதெல்லாம் இந்த டூ டஸ் அந்த ஹெல்பிங் வேர்ப் எடுக்கிறோம் ஹெல்ப்புக்கு. அதாவது இந்த ஆக்ஷனை குறிக்கிற மாதிரியான ஃபார்முலா ஒன்னில் எங்களுக்கு வி டோன்ட் ஹேவ் எனி ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸோடு தான் நாங்கள் நொட்டை சேர்க்கலாம், ஹெல்பிங் வேர்ப்பை வச்சு தான் நாங்கள் குவஸ்டன் ஆக்கலாம் என்றது உங்களுக்கு வடிவாக தெரியும், தெளிவாக தெரியும். அப்போ அதால் எங்களுக்கு வி நீட் சம் ஹெல்ப், அதால் டூ டஸ் எடுக்கிறோம். இங்கே எங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆல்ரெடி வி ஹேவ் ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஓ பி வேர்ப்ஸ் வித் அஸ் ஸோ ஆமிசாவோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நொட்டை சேர்க்க போகிறோம். ஆம்ட்ன்னு கூட நாங்கள் எழுதலாம், ஆம்ட் ரைட். அதே மாதிரி இசன்ட், இசன்ட் ஓகே. அதே மாதிரி ஆண்ட், ஆண்ட் எழுதலாம். அதோட நாங்கள் நேரடியாக என்ன செய்ய போகிறோம்டா, ஆப்ஜெக்டை தான் சேர்க்க போகிறோம். அங்கால ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இப்போ ஆம் நாட் இஸ் நாட் ஆர் நாட் என்று வேற போகிறார், ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ ஷீ இஸ் அ டீச்சர் இந்த ஸ்கூல்ன்றது என்னென்னு மாறும் இல்லையா, ஷீ இஸ் இன்ட் டீச்சர், ஷீ இஸ் இன் டீச்சர், இஸ் இன்ட் டீச்சர் இந்த ஸ்கூல். அதே மாதிரி தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு மாறும், they are not students அல்லது they aren't students, they aren't students. நெகட்டிவா மாத்த தேவையில்லை எங்களுக்கு, அது தெரிய என்ன சொல்றது, அது தெரிய தேவையில்லை என்று சொல்லி சொல்ற டீச்சர்ஸுக்கு எல்லாம் நல்ல ஒரு அடியா என்ன செய்தான், கொஸ்டினா மாற்ற எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, என்னத்துக்கு அதெல்லாம் படிப்பான் என்று சொன்ன டீச்சர்ஸுக்கு எல்லாம் ஒரு பெரிய அடியா வந்தது 2019 2020 எஸ் கொஸ்டனாக மாத்துறதுக்கு வந்தது, எஸ் ஓ நோ கொஸ்டின் டபிள்யூஹெச் கொஸ்டின் எல்லாம் வந்தது. இது நெகட்டிவாக தருவான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் வி ஹாவ் டு சேஞ்ச் டூ டோன்ட் டிடின்ட்டுலாம் மாத்துறதுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தேன்னு தெரியாமல் என்ன நீங்கள் மாற்றுவீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் படிப்பிக்கிற விஷயம் இது, சரியா மறக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை நான் கேளியல் செய்யலை, நான் உங்களுக்கு சுட்டி காட்டி காட்டி செய்வேன் ரைட். தொடரும் இந்த டென்சஸ் தொடர்பான விஷயங்கள் தொடரும் இன்னும் ஒரு 2 வகுப்புகளுக்கு, சரியா 2 வகுப்புகளில் முடிப்பேன் டென்சஸ். என்ன இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அங்கால கொஞ்சம் வேகமாக உருளும் ரைட். அப்போ சி ஒன் அடுத்த கிளாஸ், அப்போ சி ஒன் ஃப்ரைடே ரைட், ஃப்ரைடே பார்ப்போம் இது தொடர்பான விஷயங்களை. மேலதிக டவுட்ஸ் வேலைகளோட வாங்கும் இந்த கேள்வி பேப்பர் தொடர்பான விஷயம் மட்டும் சொன்னால் அந்த சிலபஸ் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு குழப்பம் பண்ண ஓடிக்கொண்டிருக்கு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, வர்றது அப்படியே வரும். இப்படி பல இடங்களில் பல வருஷங்களில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு அரசாங்கம், ஒன்றுமே அமல்படுத்தினது இல்லை. அப்போ நாங்கள் அது தொடர்பான சில மாற்றங்கள் விஷயங்களை பற்றியும் நான் வார வகுப்பில் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச், ஹேவ் அ நைஸ் டே, பை பை, டேக் கேர்.